புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்த 24 வயது மதிக்கத்தக்க வாலிபர் ஒருவர் கடந்த ஓரிரு வருடங்களுக்கு முன்பு மத்திய பிரதேச மாநிலத்தில் கூலி வேலைக்கு சென்றுள்ளார். அங்கு 23 வயதுடைய ஒரு இளம்பெண்ணுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டது. அந்த இளம்பெண்ணுக்கு திருமணமாகி இருந்தது. இருப்பினும் அந்த வாலிபர் அந்த இளம்பெண்ணுடன் நெருங்கி பழகி வந்துள்ளார். வடமாநிலம் சென்ற அந்த வாலிபர் அங்கு இந்தி மொழி கற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவர்களுக்குள் சகஜமாக பழகியிருக்கிறார்கள். கடந்த ஓராண்டுக்கு முன்பு மத்திய பிரதேசத்தில் இருந்து கந்தர்வக்கோட்டைக்கு அந்த வாலிபர் வந்துவிட்டார். தொடர்ந்து வடமாநிலத்தைச் சேர்ந்த அந்த இளம்பெண் வாலிபருடன் தொடர்பிலிருந்து செல்போனில் பேசியும் வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அந்த இளம்பெண் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மத்திய பிரதேச மாநிலத்தில் இருந்து தனியாக புறப்பட்டு கள்ளக்காதனை தேடி கந்தர்வக்கோட்டைக்கு வந்துவிட்டார். அங்கு வாலிபரின் வீட்டில் கடந்த 4 நாட்களாக தங்கியும் இருக்கிறார். இதற்கிடையில் மனைவியை காணவில்லை என அந்த இளம்பெண்ணின் கணவர் அம்மாநில போலீஸில் புகாரும் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசாரும் விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் காணாமல் போன அந்த இளம்பெண் தமிழகத்தில் கந்தர்வக்கோட்டையில் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த இளம்பெண்ணின் கணவர் மற்றும் பெற்றோருடன் தமிழகத்திற்கு புறப்பட்டு வந்தார். அவர்களுடன் மத்திய பிரதேச மாநில போலீசாரும் உடன் வந்தனர். அவர்கள் கந்தர்வக்கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு நேற்று வந்து நடந்த விவரத்தையும் தெரிவித்தனர். இதையடுத்து அந்த கிராமத்திற்கு போலீசாரும் அந்த இளம்பெண்ணின் கணவரும் சென்றனர். அங்கு வாலிபர் வீட்டில் இருந்த அந்த இளம்பெண்ணை மீட்டு கந்தர்வக்கோட்டை போலீஸ் நிலையம் அழைத்து வந்தனர். வாலிபரிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் அந்த இளம்பெண் விருப்பப்பட்டு வந்ததாகவும் தனக்கும் இதுக்கும் எதுவும் தெரியாது என்றும் அவர் கூறியுள்ளார். தனக்கு சம்மதம் எதுவும் இல்லை என்றும் கூறியிருக்கிறார். மேலும் கணவருடன் அந்த இளம்பெண்ணை அனுப்பி வைக்கவும் அவர் சம்மதம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அந்த இளம்பெண்ணும் கணவருடன் செல்ல விருப்பம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அந்த இளம்பெண்ணை போலீசார் மீட்டு அவரது கணவருடன் மத்திய பிரதேசத்திற்கு அழைத்து செல்ல ஏற்பாடும் செய்தனர். மனைவி தனக்கு திரும்ப கிடைத்த மகிழ்ச்சியுடன் அவரை கணவர் அழைத்து கொண்டு சொந்த ஊருக்கும் திரும்பினார். கள்ளக்காதனை தேடி மத்திய பிரதேச மாநில இளம்பெண் கந்தர்வக்கோட்டைக்கு வந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.